ஒரு வாரம் எங்க போயிருந்த? ஏய் ஷூட்டிங் போயிருப்பீங்க சரி, அந்த மாதிரி அவரை அசிங்கப்படுத்தலாமா? ஐயோ நாங்க ரெண்டு பேரும் ஷூட்டிங் தான் போயிருந்தோம், அதுக்கப்புறம் நாங்க தனியா ரூம் எடுத்து தங்கியிருந்தோம், புரியுதா? எனக்கு தொலைக்கி வந்தாரு. சரி ஒன்னா தங்கியிருந்தா ஒன்னா இருந்திருப்பீங்களா? ஏன் அப்படி போய் சொல்லணும்? இல்லண்ணா இப்ப நான் கேட்கறேன், ஒன்னா இப்ப நானும் தான் எவ்வளவு ஷூட் போறேன், ஒன்னா தான் இருக்கிறோம், ஒன்னா இருந்தா ஒன்னா தங்கியிருந்தா ரெண்டு பேரும் ஒன்னா மேட்டர் பண்ணிருப்பாங்களா? என்ன திவ்யா அதெல்லாம் பேச்சு? இப்படி என்ன சொல்ற நீ உண்மையா? அதுக்கு நீ அவங்க அம்மாட்ட போய் அப்படிலாம் அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு திவ்யா, அது மாதிரி பண்றது ரொம்ப தப்பு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒண்ணும் நடக்கல, நீ ஏன் கதை சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. யாராவது ஒரு பொண்ணு, நான் கேக்குறேன், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ஒன்னா இருந்தா நீ அவனுக்கு ஏதாவது பப்ளிக்கா சொல்லுவாளா? நான் கேக்குறேன், அது அப்ப உண்மையா இருந்த கூட எவ்வளவு சொல்லுவா? நீ சொல்லு திவ்யா, ஒரு விபச்சாரி கூட போய் சொல்ல மாட்டா. அப்படி சொல்லு, அப்ப ஒன்னா இருந்தோம் அவன் கூட படுத்தான்னு சொல்றேன். அவசியம் இல்லையே. திவ்யா ரொம்ப தப்பு திவ்யா, இல்லாத இல்லாத விஷயத்தை இருக்கு மாதிரி சொல்லக்கூடாது பிளீஸ் திவ்யா பிளீஸ். மச்சி மதனு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, எனக்கு மச்சி மதனு நல்லா தெரியும், ரொம்ப நாளாவே தெரியும். நீ அவர்கிட்ட கேட்டா அவர் கூட சொல்லுவார் தெரியும், அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்புறம் சரி ஷூட்டிங் போனா ஏதோ பட்ஜெட்ல ஒரு ரூம்ல இருப்பாங்க, அதுக்கிட்ட நானும் அவரும் ஒன்னா தான் இருந்தோம், இதெல்லாம் நீ போய் பேசணும்னு அவசியமே இல்லை, அதை அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன்.